எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா. ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பாக மாறுது. அப்போ கடவுள் எவ்வளோ நல்லவர்ன்றதை ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். இன்னொன்று, நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் மிக்கது. இதை மக்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துன்ப நேரத்திலையும் நம்ம கடந்து வரும்பொழுது அதிலிருந்து நிறைய படிப்பனைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது பாசிட்டிவான படிப்பனையாக மாத்துறது தான் ஞானம், அதுதான் புத்திசாலித்தனம். பாசிட்டிவாக அதிலிருந்து இந்த தப்பு நம்ம செஞ்சிட்டோம், இது நம்ம திருப்பி செய்யவே கூடாது, ஆனால் இந்த வழியில் போனால் கடவுள் நமக்கு உதவி செய்வார், நம்ம கூட கடவுள் இருக்காருங்கிற பாசிட்டிவ்னஸ் எடுத்துக்கிட்டோன்னா அடுத்தடுத்த காரியத்துக்கு நம்ம தொடர்ந்து போக முடியும். இப்போ பரிசுத்தாவியானவர் இந்த நேரங்கள்லாம் உங்களுக்கு எப்படி உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார், அதை மட்டும் நம்ம நேரில் சொல்லுங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த சாட்சியம் எடுத்த விதமே பார்த்தீங்கன்னா, திருச்சியில் போய் எடுக்கிறோம். அன்னைக்கு பயங்கர மழை, சரி மழை, கடைசியில் எனக்கு உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றுற ரூமே அப்படியே முழங்கால் அளவு தண்ணி நிற்குது. ரெண்டு சேர் போட்டு தான் ஒயிட் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நான் வெளியே வந்தேன். அவ்வளவு சிரமங்கள். ஆனால் அந்த நேரத்தில் பரிசுத்தாவியானவர் வந்து நம்ம சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது, பயம் கொடுக்கறதா இருக்கும், மக்கள் யாருமே வரலன்னு வச்சுக்கோங்க, சரௌண்ட் பண்ணி மூணு கேமரா ஓடிட்டுருக்கு, ஆனால் கூட்டத்தில் ஒருத்தருமே இல்லைன்னா எப்படி இருக்கும் அது? மக்கள் வர முடியாத சூழ்நிலை. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஆவியானவர் வந்து, நான் வந்து அதிகமாக ஆவியானவர் வந்து பல கோணங்களில் நம்ம பார்க்கலாம் இல்லையா. நான் வந்து அதிகமாக திடப்படுத்தும் ஆவியானவரை பார்க்குறேன். ஒரு ஊழியக்காரரை வந்து அவர் திடப்படுத்தும் ஆவியானவராக இருக்கிறார். அவர் ஒன்றாகாது, இது நல்லபடியாக போகும், கூட்டம் வந்துடும், நீ கலங்காத அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த இடத்துல சென்று போய் மேடையில் போய் உட்காந்து பார்க்குறேன். அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ஆரம்பிக்கிறாங்க. முதல் ரோ மட்டும்தான் ஃபுல்லாக இருக்குது, ஒரு நூறு நூற்றம்பது ரோ வந்து அப்படியே எம்டியாக கிடக்கு. அப்போ அரை மணி நேரம் தான் இன்னும் டைம் இருக்குது. அப்போ நான் கண்ணை மூடி உட்காந்து அவர்கிட்ட ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஆண்டவர் திருப்பியும் திடத்தின் ஆவியானவர் தான் அது. அப்புறம் சொல்கிறாரு, இத்தனை கேமராவை கொண்டு வந்து வச்சுட்டு இந்த சீட்டெல்லாம் காலியாக நான் விட்டுருவேனா ப்ரைஸில்? அப்போ ஓ, அவர் செய்கிறாரு, ஒன்று ஒன்றா செய்வார். அந்த திடத்தை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு. நம்மளால் இந்த சீட்டை விட்டு அப்போ இன்றைக்கி எந்திரிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய காரியங்கள் நம்மளால் செய்யவே முடியாது, நிறைய நம்ம ஒன்றுமே செய்கிறது இல்லை, கடவுள் தான் அத்தனையும் செய்வார். அவர் திடப்படுத்தும் பொழுது அதை கேட்டு உள்வாங்கி அமைதியாக இருக்க முடிதான் நம்மளை செய்ய சொல்ல. இந்த மாதிரியான அனுபவங்கள் வந்து எல்லா ஜனங்களுக்குமே ஆண்டவர் வந்து அந்தந்த காலங்களில் கொடுத்துட்டு வர, அதை அந்த எப்படி நீங்கள் அதை இல்லை, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அமைதியாக எடுத்துக்கொள்ளணும். அந்த நேரத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் நன்றி செலுத்துகிற உள்ளத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே போகணும், இதுதான் வளர்ச்சி. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நிறையா பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்குது, கடவுள் உதவி செய்கிறார். ஆனால் இன்றைக்கும் எத்தனை வருஷமானாலும் அமைதி அடைகிற உள்ளத்தை பார்க்க முடியலையே, அமைதி ஆகிறதில்ல. அமைதியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ அமைதியாயிரு, உனக்காக நான் போரிடுவேன்னு விடுதலை பணம் 14:14 சொல்கிறார். இங்கிலீஷில் அந்த வேர்சஸ் வந்து ரொம்ப அழகான வார்த்தை, பி ஸ்டில் I will fight for you. அப்படின்னு ஸ்டில்லுங்கிறது என்னன்னா இப்படியா ஒரு அசைவு இல்லாமல் உட்கார்றது. தமிழ் பைபிளில் வந்து அமைதிங்கிறது உள்ளத்துலேருந்து வருவது, ஸ்டில்லுங்கிறது உடல் எல்லாமே சேர்த்து அமைதியாகிறது. கடவுள் செயல்படுற நேரங்களில் வந்து ஊழியக்காரர்களை பி ஸ்டில் என்று தான் சொல்கிறேன். அன்னைக்கு வந்து சேரில் நான் ஸ்டில்லாக தான் உட்கார்ந்துருக்க முடிஞ்சது. ஆட்களை நான் கூட்டிகிட்டு வர முடியுமா, இந்த மழையை வந்து சமாளித்து ஏறது, இதெல்லாம் என்னோடய வேலையே கிடையாது. ஸோ த லாட் ஃபாட் ஃபார் மீ. அந்த நேரத்தில் அன்னைக்கு ஒரு பெரிய ஃபைட்டிங்கு தான் ஆண்டவர் செஞ்சார். 4-5 கார்களை எல்லாம் வந்து யாரோ ஏற்பாடு பண்ணி ட்ரெயின் பஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அரை மணி நேரம் கழித்து நான் கண்ணை திறந்து பார்த்த பொழுது முழுக்க மக்கள் நிரம்பி இருந்தாங்க அன்னைக்கு ப்ரைஸில். சரி, இப்போ உங்களோட ஊழிய பாதைகளில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்க விரும்புகிறேன். செயின்ட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அவங்க எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஊழியத்தில் வந்து உதவி செஞ்சுருக்காங்க, அதை வந்து சொல்லுங்கள் சார். எனக்கு தூதர்களோட நிறைய கட்டத்தில் வந்து நேரடி அனுபவங்கள் உண்டு. சுவாரஸ்யமாக ரெண்டு விஷயம், ரெண்டு கட்டம் சொல்கிறேன். ஒன்று வந்து மதுரையில் ஒரு தொலைவில், மதுரைக்கு தொலைவில் ஒரு மீட்டிங் போனேன். எனக்கு அடிக்கடி ரொம்ப கால் வலி இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக உண்டு. அப்போ ரொம்ப கால் வலியில் காலெல்லாம் வீங்கி போச்சு. அப்போ நான் சொன்னேன், இம்மிடியட்டாக நம்ம இடத்துக்கு போய் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கால் வீங்கிருச்சு. காரில் வரும்போது என்னோடய அறை வந்து மாடியில் இருக்குது. அப்போ என் கூட பயணம் செஞ்சவங்க ஒரு 10 பேர் கீழே பேக்கை வச்சுட்டு, அதாவது ஸ்டால் திங்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே, பேக்கை வச்சுட்டு மேலே வந்துடுறோம் அவ்வளோதான் சொன்னாங்க. ஹார்டில் எவ்வளோ டைம் எடுக்கும் அதுக்கு? ஒரு 5 மினிட்ஸ் எடுக்குமா? அவ்வளோதான்.
அப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு அந்த சுவரெல்லாம் பிடிச்சு மேலே ஏறிட்டேன். என்னால் முடியவே இல்லை, அவ்வளோ கால் வீங்கிருச்சு, ரொம்ப வலிக்குது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு இயேசுவே எனக்கு ரொம்ப வலிக்குது, அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல தூக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பெட்டில் தான் சாஞ்சேன். பெட்டில் படுக்கிறேன், ரெண்டு தூதர்கள் அந்த கால் மாட்டில் வந்து நின்னாங்க. வந்து நின்று அந்த பெட்ஷீட் வந்து அப்படியே வருது, இது வரைக்கும் வந்து இப்படி ஃபுல்லாக இது வரைக்கும் கவர் ஆகுது. நான் அப்படியே தூங்கிட்டேன், 2 மினிட்ஸ் கூட ஆகலை, அப்படியே நான் தூங்கிட்டேன். இவங்க கீழே பேக்கை வச்சுட்டு படப்படன்னு எல்லாரும் மேலே வந்துட்டாங்க. வந்து பார்த்தா நான் இது வரைக்கும் க்ளோஸ் ஆகி நல்ல நிம்மதியான ஒரு உறக்கத்தில் இருந்திருக்கிறேன். என்ன சிஸ்டர் அதுக்குள்ளே எப்படி இப்படி படுத்திருப்பாங்க, அதாவது 2 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒருத்தர் தூங்கவே முடியாது, எப்படி இப்படி தூங்குறாங்க அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு தான் சொன்னேன், எனக்கு இப்போ ஒன்றும் அவ்வளோ கால் வலிக்கலை, எனக்கு வந்து தூதர்கள் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி சில கட்டங்களை நான் அவங்கள பார்த்துருக்குறேன். இன்னொரு கட்டம் வந்து ஒரு முறை வேளாங்கண்ணிலேருந்து நான் ட்ரெயின் எடுத்தேன் கோயம்புத்தூருக்கு. அங்கே 4 மணிக்கு எடுத்தோம்னா சரியாக 1 மணிக்கு கோயம்புத்தூர் நைட்டு ஸ்டேஷன் வந்து சேரும். அதனால் நம்மளை எழுப்புறதுக்கு ஆள் கிடையாது, நம்மளால் கரெக்டாக இறங்கிக்கணும்னு சொல்லி ஃபோனில் வந்து ஒரு 1 PM சொல்லி நான் வந்து அலாரம் செட் பண்ணிட்டு படுத்துக்கிட்டேன். நான் 1 AM போடாமல் 1 PM நான் செட் பண்ணிட்டு படுத்துட்டேன். நல்ல தூக்கம், திடீர்னு யாரோ வந்து ஒரு ஜில்லுன்னு ஐஸில் வந்து தொட்டது போல், ஐஸ் கட்டி விழுந்தது போல் இருந்தது. கண்ணை திறந்து பார்த்தா ஒரே இருட்டு, ஜன்னல் எல்லாமே அப்போ ஒரு குளிர்காலம் எல்லாமே மூடி வச்சுருக்குறாங்க. அப்புறம் நான் என்னோடய ஜன்னலை அப்படி மெதுவாக எடுத்து இப்படி பார்க்குறேன், கரெக்டாக அந்த ட்ரெயின் நிற்கிறது கூட பாருங்கள், கடவுளோட செயல் இது எல்லாமே. கோயம்புத்தூர் ஜங்ஷன்னு பெரிய போர்டு இருக்குது, ஒரு ட்ரெயினோட நீளத்துக்கு எங்கே வேணாலும் போய் நிப்பாட்டலாம், ஒரு காட்டுக்குள்ளே பக்கத்தில் செடிகளுக்கு இடையிலலாம் தெரிஞ்சால் நமக்கு ஊர் எதுன்னே தெரியாது. கரெக்டாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் போட்டிருக்கு, எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, ஐயோ ஊர் வந்திருக்கு நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. லைட்டை போட்டு என் பேகெல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளியே குதிக்கிறேன், ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இது எப்படி இப்படி தப்பாயிடுச்சு, நம்ம ஏன் எந்திரிக்கலை, அலாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் உட்காந்து பார்க்குறேன், அலாம் வந்து 1 PM செட் ஆகிடுச்சு, மத்தியானத்துக்கு செட் ஆகியிருந்திருக்கு. அப்போ எழுப்பினது வந்து தூதர்கள் தான். பொதுவாக அவங்களோட தொடுதல் வந்து ஒரு ஐஸ் கட்டி தொட்டது போலவே இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடங்களில் என்னோடய பிரயாணங்களில் வந்து அவங்க எழுப்பி விடுறது அநேக தடவை நடந்திருக்கு. இது தூதர்களோட எனக்கு இருக்கிற ஒரு தொடர்பு, இந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. சயின்ஸோட தொடர்புகள் வந்து நிறையவே எனக்கு நடந்திருக்குது. சில சமயங்களில் வந்து எந்த கோயிலுக்கு நம்ம போகிறோன்னு கூட எனக்கு தெரியாது, எந்த சர்ச்சுக்கு அழைக்கப்பட்டிருக்கோன்னு. நான் போய் உள்ள நேராக போனவன முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணுவேன். அந்த தூதர் போல் இப்போ அந்த காலத்து ட்ரெஸ் போல் போட்டு மேலே தொப்பியெல்லாம் வச்சு அப்படிலாம் யாராவது ஒருத்தர் காட்சி கொடுப்பாங்க. அப்போ யார் வரு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் ஜோம் பண்ணிட்டு வெளியே வந்து அப்புறம் இது என்ன சர்ச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இது டி ஜான் பிரிட்டோவோட சர்ச்சு, யாகப்பரோட சர்ச்சு அப்படி சொல்லுவாங்க. அவரை தான் நான் பார்த்துருப்பேன் அந்த இடத்துல. அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்திருக்கு. ஜெபிக்கிற நேரத்தில் வந்து புனிதர்கள் நிறைய பேரை, என்னுடைய ஜெபத்தை வந்து நான் புனிதர்கள் மொழியாகவும் ஆண்டவருக்கு நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, நீங்களும் எனக்காக, ஏன்னா விண்ணகத்தில் இருக்கிறாங்க அவங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டே தானே இருக்கிறாங்க, அதனால் அவங்கள வந்து எனக்காக ஜெபிக்க சொல்லும் பொழுது அந்த மாதிரி காட்சிகள் நான் பார்த்துருக்குறேன். இப்போ உங்களுடைய மினிஸ்ட்ரீஸில் நீங்கள் வரும்பொழுது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய காரியங்கள் போயிருந்திருக்கு உங்கள் மினிஸ்ட்ரியில், அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். 2வது ஆனிவர்சரி அதுதான் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நாங்கள் வெளியில் எடுத்தோம், மக்களுக்கு தெரியும்படி அநேகரை அழைச்சி செஞ்ச காரியம். அதுக்கு முன்னாடி பட்ட பாடுகள் வந்து அநேகம், ஏன்னா ஒவ்வொரு பெரிய காரியத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக விளக்கிறையும் கொடுக்காம நம்ம அதை ஜெயிக்கவே முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் வந்து எப்படி இங்கே நான் பயணம் செய்யணுமோ அதையெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு இப்போ சொல்லி கொடுத்து அதை கொண்டு போகிறார். அப்போ ஸ்பிரிச்சுவல் கைடஸ், ஆன்மீக குருக்களை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஃபாதர் பன்னீர்செல்வம், ஃபாதர் நெல்சன், ஃபாதர் தியோஃப்ளஸ், அவங்க 3 பேரும் மிரபல்லாவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கைடராக மாறினாங்க. அவங்க 3 பேருமே வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகி இந்த சிடி சொன்னதில் என்னோடய சாட்சியம் வெளியானது. அப்போவே ஆங்கிலத்திலும் தமிழில் 2 மொழிகள்லையுமே இப்போ வெளியாச்சு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையில் வந்து
மிரபலா மினிஸ்ட்ரியில் ரெண்டாவது வருஷத்துக்குள்ள நிறைய இளம் பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அது ஃபஸ்ட் டைமாக, அதுக்கு முன்னாடியெல்லாம் அது வரை கிடையாது. அந்த ஸ்டேஜுக்காகவே, அனிவர்சரிக்காகத்தான் இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பே உருவாக்கம் பெற்று மேடையில் ஏறினாங்க. அப்போ நான் அது என்ன நினச்சேன்னா, ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி நிரலாம் தயார் பண்ணல. முதல்ல வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச், ஃபாதரோட ஒரு டாக்கு, என்னோட ஒரு டாக்கு, அந்த போல் இந்த பிள்ளைங்களை வந்து ஒரு கடைசியாக ப்ரேயர் செஷன் அப்படின்னு தான் நான் கொண்டு போனேன் அது. பட் அந்த 10-12 பிள்ளைங்க ஸ்டேஜில் நின்று பாடினது வந்து அன்றைக்கி ஒரு பெரிய தாக்கத்தை வந்து இந்த கூட்டத்தினருக்கு ஏற்படுத்தியது. அதுதான் நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம் ரோமன் கேத்தலிக்கில் வந்து ஒரு ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் இவ்வளோ பெரிய யங்ஸ்டர்ஸ் எடுத்து பார்த்ததாக இருக்கக்கூடும். அதை வந்து நிறையா என்கிட்ட பாராட்டினாங்க, எப்படி இதை செஞ்சீங்கன்னா, எப்படி இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக என்கிட்ட வந்து கேட்டப்போ தான், நம்ம ஒன்றுமே செய்யலை, இது ஆண்டவர் இப்படி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு, இயேசு ஆண்டவர் வந்து இந்த காலகட்டத்திற்கு இந்த பிள்ளைகளை இப்படி பயன்படுத்த நினைக்கிறாருங்கிறது எனக்கு அன்றைக்கி புரிஞ்சிச்சு. ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு தான் அதை லீட் பண்ணுறாரு. அந்த அனுபவம் வந்து பெரிய ஒரு அனுபவம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விளைக்கரியம்ன்ற சொல்கிறீங்கல்ல, அதை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும் சார். துன்பம், அதுதான் என்ன அந்த துன்பங்களை வந்து நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு? இப்போது அது கரெக்டாக டிசம்பர், ஏன்னா என்னோடய அனுபவம் வந்து டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற்றதுனால எங்களோட ஆனிவர்சரி எல்லாம் அந்த டிசம்பர் 25-27 தான் நடக்குது. அப்போ கேலண்டரை அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு டைமாக மிரபலா மினிஸ்ட்ரிலேருந்து கேலண்டர் போடுறோம். அப்போ ஒவ்வொருத்தரோட சாட்சியங்கள் ஒவ்வொரு மாதத்தில் போட்டிருக்கோம். சிவகாசியில் வந்து பிரிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்குறோம். கடைசியில் அவ்வளோ செலவு பண்ணி வந்து சேருது. பிசாசு என்ன பண்ணியிருக்கோன்னா, எல்லா கேலண்டர்லேயும் முகத்துக்கு கீழே இல்லாட்டி கழுத்து கீழே அறுத்தது போல் ரத்தம் சொட்ட வச்சு சொட்ட வச்சு எல்லா படத்துலேயும் 1000 கேலண்டர் அடித்ததில் கிட்டத்தட்ட 750 கேலண்டரில் ஏதாவது 12 ஒரு 6 பக்கத்துலையாவது முகத்துலேருந்து ரத்தம் வழிகிற மாதிரி, அப்படி ஆறதுக்கான சான்ஸே கிடையாது. அப்படி எல்லா கேலண்டருமே விரையும் ஆகிப்போச்சு, பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் ஆகிப்போச்சு. கடைசி நேரம் வேறு, இனி முதல் தடவை பண்ணுறோம், ஏன் இப்படி ஆச்சு, ஒரு கலக்கம், பணம் விரையும், அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வந்து வேதனையாக இருந்தது. இதுக்கிடையில் வந்து இதை வாங்க வர எடுத்துகிட்டு போகிற வாலண்டியர்ஸ் மேலே நம்ம கோவப்படுற மாதிரி ஆகிடுது, நீங்கள் இன்னும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு. அவங்களுக்கு கூடவே இருந்த 2 இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு, பார்க்காம தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் அந்த நேரத்தில் எல்லாருமே ஒத்துக்கொள்ள முடியாது இல்லையா, அவங்க வந்து பண்டில் பண்ணி வச்சுட்டாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ அது என்ன பண்ணும், பிசாசு ஒரு காரியத்தையும் கெடுக்கும், அதன் வழியாக நம்ம கூட இருக்கிறவங்களோடையும் மனக்கசப்பையும் அது உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இவங்க மனிதர்களையும் நம்ம டேக்கிள் பண்ணணும், அந்த பொருளையும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தையும் நம்ம சரி பண்ணணும். அது வந்து ஒரு ஃபவுண்டருக்கு வந்து ரொம்ப இடைஞ்சல் அந்த இடத்துல. இது ஒரு பக்கம், சிடியை வந்து நம்ம போய் வீடியோ எடுத்ததும் வராமல் போயிடுச்சு திருப்பி, அது ஒரு பக்கம். இப்படி ஆட்களை கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே முதல் தடவை அந்த ஆனிவர்சரியில் வந்து நிறையா துன்பங்களை சந்தித்து தான் அந்த ஆனிவர்சரி ஓப்பன் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் அதே சமயம் ஒன்று நான் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன், எந்த ஒரு புதிதாக தொடங்குகிற காரியத்துக்கு முன்னாடி பிசாசு கண்டிப்பாக தன்னோடய வேலைகளை காண்பிப்பான் எல்லா வகையிலையும். நான் சொன்ன இந்த நிரல்ச்சி நிகழ்ச்சி சொல்கிறோம், வெல்கம் ஸ்பீச்சு, ஒரு டாக்கு, அந்த ஒவ்வொன்றுக்குமே தடங்கள் வரும், எல்லாத்தையுமே கலைக்க பார்ப்பான். எவ்வளவு தூரம் நம்ம துன்பப்பட்டு அதை தாண்டி அதை செய்து முடிக்கிறோமோ, அதன் பிறகு வரப்போகிற காலங்களில் அதை செய்யப்போகிற காரியங்களுக்கு வந்து அப்புறம் தடை வராது. ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம கற்றுக்கொள்கிறோம், கடவுளை இன்னும் நம்புவதற்கு கற்றுக்கொள்கிறோம் ஒன்று. ரெண்டாவது காரியம், எந்த தவறுகள்லாம் செய்யக்கூடாது அதை நாம் கற்றுக்கொள்கிறோம், முன்னேற்பாடாக எப்படி இருப்பது அதை கற்றுக்கொள்கிறோம், அதிக ஜபத்திற்கு நம்ம ஆயத்தமாகிறோம். நீங்கள் இப்போது ஒவ்வொரு துன்பத்தை கிராஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு ரிவார்டு வந்து ஆண்டவர் வச்சுருப்பார் இல்லைங்களா? இப்போ அதை வந்து எல்லா ஜனங்களும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ நீங்கள் துன்பத்தின் மத்தியில் அடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வந்து நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்றது இருந்தது. அப்போ ஒவ்வொரு துன்பத்துக்கு அப்புறமும் எப்படி உங்களை வந்து அடுத்தடுத்த பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, அந்த மாதிரியான அனுபவங்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த 2வது வருஷம் ஆனிவர்சரி வந்து எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. நிறைய துன்பங்களை சந்திக்கும் போது ஏன் இப்படி துன்பம், எதை எடுத்தாலும் ஏன் வந்து விளங்கவே மாட்டேங்குது, இப்படி பொருளாதாரம் வேஸ்ட் ஆகுது, மனுஷர்களோட கசப்பு, நேர விரயம், ஏன்டா இதை செய்கிறோம், இந்த மனநிலையோட தான் இந்த ஆனிவர்சரி முதல்ல நடந்தது. ஆனால் அது வெற்றிகரமாக முடிந்தது. இந்த பிள்ளைகள் வந்து எழுப்பப்பட்டாங்க. இன்றைக்கி 10வது வருடத்தில் நின்று பேசுகிறோம், உலகமெங்கும் இன்றைக்கு இந்த யூத் மினிஸ்ட்ரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்.
ப்ரைஸ் எல்லாம் சிங்கப்பூரில் ஒரு யூத் மினிஸ்ட்ரி இருக்குது, யூஎஸ்ஏல தமிழில் ரொம்ப அழகாக ப்ரைஸ் ஒன்று பண்ணுற ஒரு யூத் மினிஸ்ட்ரி இருக்குது, இந்தியாவில் ஒரு 100 இளைஞர்கள் இதில் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அன்னைக்கு விளக்கரையும் கொடுத்தோம். அன்னைக்கு அப்போ ஒன்றை தாண்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது முடிவடையும் பொழுதே அது எதுக்காக நம்ம செஞ்சோமோ அது பலத்த விதமாய் அது வந்து வளர்ச்சி அடையும். இதை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ அந்த வளர்ச்சியே வந்து ஒவ்வொன்றுமே கடவுள்கிட்டேருந்து கிடைத்த ஒரு ரிவார்டு தான், அது கடவுள்கிட்டேருந்து கிடைச்ச ரிவார்டு. ஸோ ஒவ்வொரு துன்பத்தையுமே இது முடிஞ்சால் கடவுள் வந்து நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியை நல்லபடியாக முடித்தோம். சிறிய காரியத்தை உன்னிடத்துல கொடுத்து பார்த்தேன், கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய், இப்போ பெருசாக அவனை கொடுக்குற அப்படின்னு கடவுள் கொடுப்பாரு. அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கப்புறம். ஸோ தேர்ட் ஃபோர்த் இயர்லாம் வந்து பிள்ளைகள் வந்து சீடிகள் போட ஆரம்பித்தாங்க, மியூசிக் தானாகவே இசையமைக்க ஆரம்பித்தாங்க. நிறையா ஒவ்வொருத்தரும் இளைஞர்களை வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னா, 1-2 வீட்டில் வச்சுட்டே வந்து எல்லார் வீட்டிலும் இவ்வளோ பிரச்சனையை சொல்கிறாங்க. நான் ஒரே சமயத்தில் வந்து 100 பிள்ளைகளை வச்சுருக்கிறேன். அது எப்படின்னா, அந்த வீட்டில் ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து யாரும் நல்ல பிள்ளைங்க வந்து இங்கே வர்றதில்லை, கோபக்காரனாக இருக்கான், சிஸ்டர் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. ட்ரக் அடிக்ஸ் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறாங்க, காலேஜுக்கே வந்து மட்டம் போட்டு சுத்தமாக படிக்காத பிள்ளைகள், சிஸ்டர் நீங்கள் எப்படியாவது மாற்றி கொடுங்க அப்படி சொல்லி வராங்க. இந்த பிள்ளை பேசுகிறதே இல்லை, ரொம்ப அடமண்ட்டான பிள்ளை, ஆனால் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லுது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி விடுறாங்க. பெற்றோர் எப்போ நம்மக்கிட்ட தள்ளி விடுறாங்க அப்படின்னா, அங்கே குறைபாடாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அதை சரி பண்ணி கொடுங்க அப்படி தான் அந்த பிள்ளைங்க வராங்க. ஆனால் என்னுடைய கண்களுக்கு என்றைக்குமே ஒரு யூத் கூட வந்து குறைபாடாக எனக்கு தெரிஞ்சதே இல்லை, தெரியறதே இல்லை. அது ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன்.